வெற்றி கொண்டான் ஒரு அடுக்கடுக்கான ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. ரகசியம்கா சொன்னீங்க, ரகசியத்தை சொல்லலை, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நிலைப்பாடு சரியில்லை, நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்கிறீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திமுக சார்பாக இந்த உள்ளாட்சியிலும் தொடரட்டும் நமது ஆட்சி அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பதில் என்ன? ஒரு 50 வருடம் அனுபவம் வாய்ந்த ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அதற்கு ஒரு திராவிட ஆட்சி, அந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சாதனை அதில் இடம்பெற்றிருக்கும். அந்த அளவிற்கு ஒரு அனுபவம் வாய்ந்த பக்குவமான ஒரு முதல்வர் இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வர். அந்த முதல்வரை பற்றி நீங்கள் பேசணும்னு சொன்னால், அந்த 50 ஆண்டுகால ஒரு அரசியல்வாதியை நீங்கள் போய் பொதுக்கூட்ட மேடையில் போய் பேசணும்னு சொல்லி சொன்னால் என்னென்னலாம் நீங்கள் குறை கண்டுபிடிச்சி பேசலாம். இப்போ வந்து அண்ணாமலையே நாங்கள் இந்த வாரம் வாடுறோம், எத்தனை மாநிலத்தில் ஆள்றோன்னு தெரியாமலே ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு தலைவரான்னு கேள்வி கேட்கும். 14 ஸ்டேட்டில் ஆளுது, 17 கணக்கு கொடுக்குறாரு. நீ ஒரு தலைவரானு கேட்குறோம். பார்லிமெண்ட்டே அன்றைக்கி மூடி வச்சுருக்கு. இவர் அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நடந்ததுன்னு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்து நீட்டு மசோதாவுக்கு காங்கிரஸ் காரணம்னு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இப்படியெல்லாம் ஒரு இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி பற்றி நாங்கள் இவ்வளோ பேசும்போது, 50 வருடமாக அந்த மண்ணில் அனைத்து பதவியிலையும் இருந்துட்டு மேலே உட்காந்து முதலமைச்சராக மக்கள் உட்கார வச்சுருக்குன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அதுலேருந்தே தெரியல. அவர் சொல்கிறார் பாருங்கள், 2 வரி இந்த கிராமத்தில் சொல்லுவான் பாருங்கள், ஆ எங்கள் ஊர் பெரிய மனுஷன் வரான், சொம்பை மட்டும் எடுத்து ஒளிய வச்சுருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? 2 சொம்பு இருந்திருக்கு தமிழ்நாட்டில் கிராமத்துலலாம். 2 பெரிய மனுஷன் வராங்கப்பா சொம்பத்துக்கு ஒளிய வைனா அவங்க எவ்வளோ பெரிய யோகியர்னு ஒரு முதலமைச்சர் போய் பட்டவர்த்தனமாக படம் போட்டு கட்டுறாரு. ஏன் இந்த முதலமைச்சரை பற்றி இது நடந்ததுப்பா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளோ ஊழல் நடந்தது, உங்கள் பேரில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, நீங்கள் மேயர் அந்த காலத்தில் இருக்குது, துணை மேயர் அந்த காலத்தில் இருக்குது, உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த காலத்தில் இருக்குது, இந்த கட்சியிலேயே நீங்கள் பொறுப்பில் அந்த காலத்தில் இருக்குது, ஏதாவது ஒன்று எடப்பாடிக்கோ இல்லை அந்த பன்னீர்செல்வத்துக்கோ இல்லை மற்ற அத்தனை கட்சி தலைவனுக்கு கிடச்சிருக்கா? இதை விட ஒரு யோக்கியரை நாங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்ட முடியும்? முதல்ல நான் அங்கே வரேன், அதை விட்டுருவோம், ஏன்னா அது எங்களுக்கு தெரியும், அது நாட்டு மக்களுக்கு தெரியும், அதனால் அது கூட நான் போகல. இப்போ எங்கள் அக்னீஸ்வரன் வந்தோடனே ஆக்ரோஷமாக பொங்கி எழுந்திருச்சார். ஒரே பிடி என்ன பிடி பிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சொல்லுண்டே பொங்கல் பரிசில் ஊழல், 1290 கோடியை நோ கணக்கெலாம் கொடுத்து அக்னீஸ்வரன் பரவாயில்ல, ஏன்னா அக்னீஸ்வரனுக்கு தெரியாது விவரம். ஆனால் உங்கள் எடப்பாடி பேச்சை நீங்கள் இன்னொரு தாட்டி கேட்டு வந்து பேசுங்க, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், ஆண்டவர் ஆண்ட கட்சி சார் இதுன்னு இப்போ இவர் அடித்து பேசுனார். அந்த எடப்பாடி போய் பேசுகிறாரு 500 கோடி அதில் ஊழல் நடந்திருக்குங்கிறார். அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது? 500 கோடி அதில் திருடலாங்கிற கணக்கு எடப்பாடிக்கு பண்ணிச்சாங்க தெரியும் சார். ஒரு முன்னாள் முதலமைச்சர் சார், நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்க, இருங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அதில் போய் 1200 கோடியிலேயே 500 கோடி திருடலாம்பா, ஐயோன்னு கத்துறீங்கன்னா, அப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை கோடியை உள்ளே விட்டுருப்பீங்க, எவ்வளோவும் காமிக்கிருப்பீங்க? இதெல்லாம் இந்த கணக்கு வழக்கு உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை குற்றச்சாட்டுக்கு ஒரே பதில் தான் பொங்கல் பரிசில், நான் யோக்கியன், டெண்டர் எவையும் விட்டானோ எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கும், 1 லட்சம் பாக்கெட் வாங்கினேன்னா 10,000 பாக்கெட் கடைசியாக வர்றதில் ஊழல்னா அதில் தப்பு நடந்திருக்கு, பாக்கெட் சரியில்லைன்னு சொன்னான், அந்த கம்பெனியெல்லாம் கண்டுபிடிச்சி அத்தனை கம்பெனி சீஸ் பண்ணு, தூக்கி மூலையில் போடு. இது ஒரு யோக்கியமான ஆட்சி, யோக்கியமான குடும்பத் தலைவன், யோக்கியமான முதல்வர் சொல்கிற வார்த்தை இல்லை. இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் எந்த கம்பெனி மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, யார் சொன்னது, ப்ரூஃப் பண்ண முடியுமா? அப்படி இப்படின்னு இப்படி பூசி மழுகிற முதலமைச்சர் மாதிரி, எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ இல்லை ஓ பன்னீர்செல்வம் மாதிரியோ நாங்கள் ஆணையமும் அமைக்கலை, அடக்கமும் பண்ணலை, போய் சொல்லி நாங்கள் போக தெரியா வண்டியும் ஓட்டலை. ஒரு உண்மையே தெளிவாக ஒரு முதலமைச்சர் அதில் தப்பு நடந்திருக்காப்பா, எவன்லாம் அதில் சரக்கு அனுப்புனா அவன் கம்பெனியெல்லாம் சீஸ் பண்ணு, அந்த கம்பெனிக்காரன்ட்ட நாங்கள் பணம் வாங்கியிருந்தா எந்த கம்பெனியாக பிளாக் லிஸ்ட்டில் போட முடியுமா சொல்லுங்கள்? இப்போ நான் இவரே கேட்குறேன், அக்னீஸ்வரன் பதில் சொல்லுவாரா? நாங்கள் யோக்கியங்கிறதுனால தெளிவுபடுத்திடும், சரிப்பா நாங்கள் அதில் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் அப்படியே ரொம்ப 2 பெரிய மனுஷனும் வந்து மக்கள் மத்தியில் ப்ரூவ் பண்ணுறீங்கல்ல, அப்படியே வாங்க இவர் ஒருத்தர்
பையகானா 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 ஐயா 20 பொருள் கொடுத்தோம் பையா கொடுக்கல. நீ உங்களுக்கு நீங்க எதை பையில வச்சு எடுத்துட்டு போறீங்கன்னு தெரியல. எடப்பாடி படம் போட்ட பையே வெளில விட்டோம், விட்டமா இல்லையா சார்? நாங்கள் அந்த பையை மறைக்கணும்னா அதை தூக்கி கிழிச்சு போடுன்னு இருப்போம். அதை தூக்கி கிழிச்சு போடுற இடத்துல நாங்கள் இருந்தால் இருந்திருப்போம், ஆனால் எங்கள் முதல்வர் அது இல்லை. அதில் கூட அது மக்களோட காசியா, யார் படம் இருக்குன்னு பார்க்காத அந்த பையன் அப்படியே கொடுத்து அனுப்புனார், அனுப்புனாரா இல்லையா? அப்படி இருக்கிற நாங்கள் இவர் பையகானாங்கிறாரு. பாருங்க எத்தனை பொருள் வந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு 21 பொருளுக்கு கிட்டு வந்துருச்சு இல்லை உங்கள் எடப்பாடி கையில், அப்படியே எடுத்துகிட்டு போய் நேராக போய் குவாலிட்டி கண்ட்ரோலில் கொடு, செக் பண்ணு, ரிப்போர்ட் வாங்க, அப்படியே ஹைகோர்ட்டில் கேஸை போடு, இந்நேரம் எத்தனை கேஸ் போட்டுருக்கலாம், போடலாமா இல்லையா சார்? நாங்கள் வந்து இதே நீதித்துறையில் எடப்பாடி பேரில் எதிர்கட்சியாக இருக்கும்போது எத்தனை கேஸ் போட்டோம், ஓ பன்னீர்செல்வத்து பேரில் எத்தனை கேஸ் போட்டோம், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு இந்த எஸ்டிமேட் போடுறதுக்கு ஆளே கிடையாதா? சரி கேட்டுதா இல்லையா சார்? இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பர்ஃபெக்டாக இது இது முறைகேடு இது இது தப்புன்னு பட்டவர்த்தனம் எடுத்து டேபிளில் வச்சோம். நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நேராக அங்கே போய் இவர் வந்தோடனே இப்போ சொல்கிறாரு படப்படன்னு, அப்படியே நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, என்னாச்சு சார்? அக்னீஸ்வரன் கடன் நீங்கள் வச்சியா இல்லையாப்பா? நான் வைக்கலண்ணே. இவர் வைக்கலை, அதனால் இவருக்கு தெரியாது. ஒருவேளை இவர் வைக்காமலே பாக்கெட் வாங்கின கம்பெனியாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் பாவம் இவர் ஓகே அதை விட்டுருங்க, ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கத்த மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் ஒன்று தொடர்ந்து பேசு, நான் இதை மட்டும் சொல்லியது நகை கடன் மட்டும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதுனால நாங்கள் இல்லைன்னே மறுக்கலை ஐயா. 13 லட்சத்தை இப்போ முதல்ல கண்டுபிடிச்சி 13 லட்சத்தை தள்ளுபடி பண்ணியிருக்கோம். ஆதார் காலில் பேர் இல்லாதவனுக்கெலாம் இங்கே நகை கடன் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்குறோங்கிறது தான் இந்த அமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் பொய்யா போய் 35 லட்சம் பேர் இல்லைன்ட்டான் இல்லைன்ட்டான்னா நாங்கள் எங்கள் அமைச்சரோட பேச்சு மக்களுக்கு தெரியும். நீங்கள் தான் வெறும் எம்டி பொட்டணத்தை உள்ளே வச்சுட்டு நகைக்கடன் வாங்கிட்டு போன கம்பெனி, அப்பாவி விவசாயிகளை திருடனாக்கி அசிங்கப்படுத்தி நகைக்கடன் விவசாயிகள்னு சொல்லி அந்த போர்ஜரி விவசாயிகள்னு சொல்லி இவ்வளோ விவசாயிகளை கேவலப்படுத்தி உண்மையாலுமே விவசாயிகள்லாம் அப்படியே வெறுத்து போய் விவசாயின்னு சொன்னாலே திருடன் சொல்லுவான் போட்டிருப்பா, அப்படி ஒரு ஆட்சி நடத்திட்டு போயிட்டாங்க பாவீங்கன்னு மூத்த பத்திரிகை பாக்கி அவர்கள் சொன்னாங்க, ஏன் ஒரு நகர்ப்புற வளர்ச்சிக்கு இவ்வளோ மெனக்கடல், ஏன் ஒரு பதற்றம், சட்டம் ஒழுங்கு சரியில்லாத அளவுக்கு நீங்களே வந்து ஏன் உருவாக்குறீங்க அப்படின்னு பல கேள்விகளை வச்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் பாக்கி. அவர் கேள்விகள் ஒரு சில கேள்விகள் நியாயமா இருக்கும், அதனால மாற்றுக்கிறதுக்கே எனக்கெல்லாம் வேலை இல்லை. அவர் சொல்றாரு கரெக்டு, இதை மாதிரிலாம் இந்த நேரத்தில் போய் தேர்தல் நேரத்தில் பாருங்கள் பாஜக கட்சி ஆஃபீஸில் இதை மாதிரிலாம் ஒரு நடக்குது, சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? இப்போ நான் அண்ணன் ஒரு அக்கறையில் தேடுறாரு, அவர் வந்து ஒரு அக்கறையின் பேரில் தேடுறாரு, என்னங்க இப்படியெல்லாம் இருக்கே இப்படியெல்லாம் நடக்குதே போதே என்ன அண்ணா, அது எந்த ஆஃபீஸ்னு உங்களுக்கே தெரியும், அதுவே கவர்மெண்ட்டு, புரியுதா இல்லையா அண்ணன் பாக்கிக்கு? அதுவே கவர்மெண்ட்டு சார், அதுதான் தமிழ்நாடே பாதுகாக்குது, புரியுதா இல்லையா? அப்படிப்பட்டிருக்கு அது ஒரு ஆஃபீஸ், அது அதுக்காகவே ஒரு கவர்னர் ஆஃபீஸ், அது போகிற நேரம் கவர்னர் ஆஃபீஸில் அக்யூஸ்டாக கோர்ட்டில் ஒரு தேடப்படுற குற்றவாளியாக இருக்கிற எச்சி ராஜாவை கூட அப்படியே கவர்னர் சந்திப்பார். இதெல்லாம் நடந்தது, இது அந்த பாக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கவர்னர் மளிகையும் இந்த ஆஃபீஸும் ஒன்று, கவர்மெண்ட்டே உங்களுது, நாங்களே உங்களுக்கு கீழே இருக்க மாதிரி ஐயா எஜமானு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க, நாங்கள் அதை நாங்கள் பார்த்துக்குறோம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, இதில் குண்டு போட்டான் அதில் சைக்கிள் ஓட்டினா டீ கடைன்றீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் போலீஸ் என்ன பண்ணுது? முப்படை என்ன பண்ணுது? ஐஎஸ் என்ன பண்ணுது? ஏன் அது உங்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் அது ஒன்றும் செயல்படுக்கலையா? நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சிருவோம், அது ஃபிங்கர் டிப்பில் தூக்கி எங்கள் டிபார்ட்மெண்ட்டு தமிழக அரசு தூக்கி டேபிளில் வைப்போம், அது உண்மையாக பொய்யாங்கிறதே வச்சுருவோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. எங்கேயும் நடக்கலை, இங்கே நடக்குதுன்னா அது என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து வைக்கட்டும், அது கூட நான் அதிகமாக போகல. அண்ணா அக்கறையின் பேரில் கேட்டதுனால நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு இலாக்கா இருக்குல்ல, அதை நீங்கள் என்னன்னு பாருங்கள், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இன்னொன்று கேட்குறேன், அழகாக சொல்கிறார் இந்த தேர்தல் நேரத்தில் போய் நகைக்கடனுக்கு இந்த இளைஞரணி சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டேட் வைஸ் போய் அழகாக பிரச்சாரத்தின் போது ஆட்சிக்கு வந்துட்டோம் நீங்கள் இப்போ போய் வச்சுருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அது அந்த 35 லட்சம் நீக்கினது போனது அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம்,
வச்சிருங்கன்னு சொன்னார். அப்போ அதுதான் அதுவான்னு கேட்டார். நான் அண்ணன் பாக்கிட்டே கேட்குறேன், இது எத்தனை லட்சம் கடன் இருக்கு, அவர் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால் எவ்வளோ பேர் கடன் வாங்கினா, அதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் போர்ச்சரியாக வாங்கினா, அதுக்கு முன்னால் எவ்வளோ பேர் நகையே இல்லாமல் வெறும் புட்டணம் உள்ளே வச்சு பணம் எடுத்தான், இப்போ அந்த சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டியோட தலைவர் எந்த ஜெயிலில் இருக்கார், எல்லாத்தையும் பாக்கிக்க எல்லாம் தெரியும். ஒரு மூத்த பத்திரிகையாளர் எந்த டேட்டாவும் இல்லாமல் இதை வந்து உதயநிதி சொன்னாரே அப்படின்னு சொல்லும்போது டேட்டா வேணால் அண்ணனே எடுத்துக்கிட்டோம், முன்னால் எத்தனை லட்சம் பேர் வச்சுருக்காங்கன்னு. இத்தனை லட்சம் பேரும் இந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் 10 லட்சம் பேர் வைக்க முடியுமான்னு அண்ணனே முடிவு பண்ணி சொல்லட்டும். அதை விட இவர் சொன்னார் பாருங்கள், எங்கள் இப்போ எங்கள் முதல்வர் சொன்ன மாதிரி பச்சை போய் பழனிசாமிக்கு சப்போர்ட்டா எவ்வளோ தெளிவாக கண்ணியமாக சபை கண்ணியமாக நடந்தது என்று சொல்லுகிறார்களே சட்டமன்றம். ஜெகதீஸ்வரன் சார் சொன்னார் இந்த சட்டமன்றத்தில் கண்ணியமாக நடந்ததுங்க, பாருங்கள் எதிர்கட்சியெல்லாம் நிறைய பேச வாய்ப்பு கொடுத்தாங்க, மக்கள் அதை விரும்புகிறாங்க, அதை மக்கள் ரசிக்கிறாங்க, நான் லைவில் கொடுத்து ரசிக்கிறாங்க, நீதியரசர்கள்லாம் பாராட்டுறாங்க அந்த ஆட்சியை. அவர் நடுநிலையாளர், ஏன்னா அவர் அந்த கருத்தை முன்வைத்தார். இவர் சொல்கிறாரு எப்படி கண்ணியமாக நடந்ததுன்னு சொல்கிறாங்களே, எங்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்களே, இது கண்ணியமா அப்படின்னு கேட்டார். ஐயா முதலாளி, நான் உங்கள்கிட்ட திரும்பியும் கேட்குறேன், கண்ணியத்தை பற்றி யார் பேசுறது, நீங்கள்லாம் பேசலாமா? நாங்கள் ஒரே வரையில் அந்த தலைவி மறைஞ்ச உடனே எங்கள் தலைவர் சொன்னார், உன்னை நாங்கள் ஆள வேண்டாம் என்று தான் சொன்னமே ஒழிய வாழ வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லைன்னு சொன்னார். என் கட்சிக்காரன் கோஷமே போட்டான், அது கண்ணியம். ஆனால் நீங்கள் உங்கள் எடப்பாடியும் ஓ பன்னீர் செல்வமா உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த தலைவியே செத்து போயிடுச்சிங்க, மறந்து இறந்து போச்சு, அதுக்கு ஒரு கமிஷனை நீங்கள் உங்களுக்கு கூட பதவி போட்டியில் ஒரு கமிஷனை போட்டு அதை கண்டுபிடிக்கிறேன்னு 3 வருஷமாக யார் உங்களை ஆளாக்கி வாழ வச்ச தலைவியை அடக்கம் பண்ண ஆர்வம் கமிஷன் ஒன்று போட்டு 3 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க, மாவரைச்சிங்களா மணி அடிச்சிங்களா, உங்கள் கண்ணியமான ஒன்று. அதை விட எடப்பாடி காலில் விழுந்து பொறுப்புக்கு வந்தீங்களே, அப்படி கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றக்கூடிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உணர்வு உள்ள நீங்கள் அப்படியே அந்த அம்மாவை கொண்டு போய் அரசியலில் அடக்கம் பண்ணீங்களே, இதெல்லாம் நியாயமாக இவர் ஒத்துக்குவார, இதுதான் எடப்பாடியோட கண்ணியமா? நான் கேட்குறேன் சார், இது எடப்பாடியோட கண்ணியம்னு இவர் ஒத்துக்குவாரா? இதுக்கு இவரே பதில் சொல்லட்டும் சார். அதை தாண்டி இன்னொரு கருத்தை சொல்கிறாரு, அவர் அண்ணன் பாக்கி கூட சொன்னார், சார் இதெல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் போய் அரசியல்வாதிகள்லாம் கவுன்சிலர் லெவலில் வந்து இறங்கி போய் பிரச்சாரம் பண்ணணும். தேர்தல்னு வந்துருச்சு, பூத் ஏஜெண்ட்டுக்கே ஆள் இல்லாத பாஜக போய் கவுன்சிலர் அரசியலில் பிரச்சாரம் பண்ணும்போது வார்டுக்கு வார்டு இல்லை சார், அந்த வார்டு எலெக்ஷனுக்கே 50 பேர் மனு கொடுக்குற இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கிற பார்ட்டியெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாமல் வேறு எங்கே சார் போய் பண்ணுறது? அது வந்து ஜனநாயகம், அதனால் நாங்கள் அதை முறையாக கடைப்பிடிச்சிட்டு போகிறோம், அதில் ஒன்றும் எந்த மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை. நாங்கள் மக்கள்கிட்ட போய் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம், இங்கே ஜாதியை வச்சு அரசியல் பண்ணாத, மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். எங்கள் முதல்வரோட பேச்சை கவனிங்க, இந்த ரெண்டையும் மையப்படுத்தி தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்காதீர்கள். அப்படி ஒரு கூட்டம் இங்கே அவங்க சொல்லும்போது நடமாடுகிறது, அந்த கூட்டத்தை நான் களையெடுத்து விடுவேன், இந்த நாட்டின் அமைதியை பாதுகாப்பேன். இது முதல்வரோட ஸ்டேட்மெண்ட் சார், அதுதான் சார் அரசியல், இந்த மக்களுக்கு அதுதான் சார் தேவை. எதை களையெடுக்கிறோன்னு சொல்கிறாரு பாருங்க, அதான் வேணும். நாங்கள் நீட்டுன்னு நீட்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், நீங்கள் என்ன அதில் நீட்டினீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இல்லை நாங்கள் அதுக்காகலாம் அந்த அரசியலே உள்ளே வரல. அதில் என்ன ரகசியம், ரகசியம் இவ்வளோ வெளியில் வந்தோம் நீட்டே கூடாதுன்னு அசம்பிளியில் தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பிட்டோம், அவர் திருப்பி அனுப்பிட்டாரு, இந்த வரலாறுலேயே மறுநாள் அசம்பிளியை கூப்பிட்டு அதே தீர்மானத்தை திருப்பி அனுப்பிட்டோம், திரும்பி இருந்தால் கவர்னர் போய் திருப்பி அனுப்ப சொல்லுவோம். சரி நம்ம தொடர்ந்து பேசலாம். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாருன்னு அது ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்ல திரும்பி தான் சொல்ல சொல்லணும். அவர் நான் பேசுனதுக்கு கவுண்டர் கொடுத்தாரு, நாங்கள் வந்து அந்த அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்தோம், அதுக்கு இந்த அளவுக்கு காரணமே திமுக தானே, நீங்கள் எப்படி பேசலாமான்னு ஒரு வாட்ஸ்அப் வர விட்டார். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நாட்டு மக்கள் அந்த ஒன்றுக்காக தாங்க எங்களை திரும்பி ஆட்சிக்கே உட்கார வச்சுது, நீ அதை புரிஞ்சுக்கணும். ஐயோ எடப்பாடி கிராமத்துலேருந்து வந்தவர், இவர் ஒன்றுமே தெரியாதுக்கிறார் எடப்பாடின்னு, பவர்ஃபுல்லான கமிஷன் ஏஜென்ட் அவர், அதனால தான் அவர் அரசியல்வாதியானே தெரியாமல் அந்த சசிகலா அம்மா அப்படியே யாரையுமே தெரியாமல் எடப்பாடி கொண்டு வந்து முதலமைச்சர் உட்கார வச்சு. நான் என்ன திரும்பி கேட்குறேன் தெரியுங்களா,
என் தலைவனுக்கு 50 ஆண்டுகால வரலாறு இருக்கு. நாட்டு மக்களுக்கு 25 வருஷமா நாங்கள் அவர் முதலமைச்சர் சொல்லிகிட்டே இருந்தோம். என்னைக்காவது அக்னீஸ்வரன் ஒரு நாள் எடப்பாடிக்கு முன்னால் முதல்வராக ஆக்கிறதுக்கு முன்னால் எடப்பாடி முதல்வராக வேண்டும் இந்த நாட்டில்னு இவர் சொல்லியிருப்பாருன்னு இப்போ சொன்னீங்கன்னா அரசியலை விட்டு நான் போக தயாராக இருக்கேன். அதான் ஜனநாயகம். இதை தான் சார் நான் திரும்பி கேட்டேன். இப்போ நான் கமிஷன் ஏஜென்ட்னு சொன்னேன் பாருங்கள், அப்படி ஒரு முதலமைச்சரை உட்கார வச்சது அந்த அம்மா அப்படியே கீழேருந்து வந்த ஒன்றுமே தெரியாது ஒரு அப்பாவியை உட்கார வச்சது இல்லை, முட்டி போட்டுக்கெல்லாம் போனீங்கல்ல, நான் விமர்சனமே பண்ணல. அந்த அம்மாவுக்கு ஏன் சார் துரோகம் பண்ணீங்க? இது எடப்பாடி இப்போ அப்படியே போய் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுவாரா? என்றைக்காவது பேசியிருக்காரா? இப்போ போய் சொல்லுவாரா? இதுக்கு இவர் தான் விளக்கம் கொடுப்பாரா? இதெல்லாம் அந்த துரோகம், துரோகி, எதிரி, இதெல்லாம் அரசியலில் சகஜம்ப்பா. இவர் சொன்னார் பாருங்கள், இந்த குழியில் உளுந்ததுன்னு அது இந்த கணக்கு டேட்டாவே இவங்க ஆட்சி ஒப்பிட்டு தான் இந்த டேட்டா வந்தது. இந்திய அளவில் 56, தமிழ்நாடு அளவில் 48, இந்த டேட்டாவே அங்கேருந்து வந்தது. நான் சொன்ன மாதிரி இடையில கூட இவர் பெரிய மச்சம் உண்மையை ஒத்துப்பாருன்னு, இது யாருமே கேட்கலன்னு அதை ஜெகதீஸ்வரன் கேட்டார், அடிக்கடி கேட்பார். இப்போ அதை திரும்பி இவர் இதை யாருமே கேட்கலையேன்னாரு. காரணமே நீங்கள் தானப்பா, அதை தானே நாங்கள் இத்தனை வருஷம் கேட்டோம். நாங்கள் சொன்னோம் பாஜக மாம்பழத்தில் வந்து நீங்கள் சொன்னாங்கல்ல பொலிவுறு நகரம்னு சொல்லி, பொலிவுறு நகரம் இந்தியாவில் 2015 20 நகரங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் 17வது நகரமாக மாம்பழம் சென்னை மாம்பழத்தை போட்டாங்க. அதில் வந்து நீங்கள் மழைநீர் வெள்ளம் தேங்கிச்சு நீங்களே. இது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மாட்சிமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏங்க நீங்கள் கொடுத்த பொலிவுறு நகரத்தில் என்னங்க இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஒரு வாரத்தை கேட்டாரா? இல்லை, 11 பாலங்களை மூடினாங்களே, அடுத்த 2 நாளில் வந்து அதை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பாலங்கள் சீரழிஞ்ச காரணம் யாரு சார்? 10 வருஷமா எதுவுமே செய்யல அப்படின்றது அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு சார். சார் இந்த மாம்பழத்தை பத்தி பேசுவோம் சார், இந்த மாம்பழத்துக்கு பத்தி பேசுவோம். மாம்பழத்துல இருக்க டி நகர்ல இருக்க ஒரு மேம்பாலத்தை மூடிட்டாங்களே, திட்டம் என்னாச்சு? அதான் நானும் கேட்கிறேன். இப்ப கூட சொல்றேன் சார், எனக்கு என்ன தெரியுமா வேணும், இவர் பேச்சிலிருந்து நீங்கள் என்னெல்லாம் எங்களை குற்றச்சாட்டு வச்சிங்களோ அதையெல்லாம் நாங்களே போய் மக்கள்கிட்ட உங்களை பற்றி வச்சோம். நீங்கள் திருடிட்டீங்க, கொள்ளடிச்சிட்டிங்க, இந்த கவர்மெண்ட் பணத்தை மொத்தமாக திருடிட்டு போயிட்டீங்க, அப்பாவி ஏழையோட ரத்தத்தை உறிஞ்சி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னு குற்றச்சாட்டு வச்சோம். எங்களை முதலமைச்சர் ஆகிடுச்சு. நீங்கள் யோக்கியமாக இருந்தால் உங்களால உட்கார வச்சுருக்கணும். நீங்கள் தானே விட்டீங்க 10 வருஷம் உட்கார. அந்த அம்மாவை இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம்னா அது ஒன்றுக்காக தான் சார் எங்களை ஆட்சி கொடுத்தது. நாங்கள் என்ன இப்போ கேட்குறோன்னு சொன்னால், எங்களுக்கு நீங்கள் அரசியல் சொல்லித்தர வேணாம், மக்கள்கிட்ட போய் அரசியலை முறையாக சொல்லுங்கள். ஆளுங்கட்சி இப்படி இருக்கணும், நாங்கள் இப்படி நடந்தோம், எங்கள் ஆட்சியில் இவ்வளோ தெளிவாக இருந்தது, பாதாள சக்கரை இருந்தது, இவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னு நீங்கள் போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதனை எடப்பாடி இப்போ பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள். இப்போ அவர் சொல்லியிருக்காரா? போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் நின்று பொய் சொல்லுகிறார், பொய் சொல்லுகிறார். அப்போ என்ன பொய்னாவது சொல்லுங்களேன். நான் திரும்பி கேட்குறேன், எடப்பாடியாவர்கிட்ட என்ன தான் போய் சொல்கிறோம் அதையாவது சொல்லுங்கள் ஐயா. நாங்கள் தானே சொல்கிறோம், நீங்கள் ஃப்ராடு, நீங்கள் ஊழல், நீங்கள் திருடர்கள், ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் நாங்கள் ஆய்வு போட்டிருக்கோம். திமுக சொல்கிறாங்க வச்சுருக்கோம், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தப்பு பண்ணால் ஸ்பாட்டில் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறோம். இதில் ஊழல் நடத்துறதுக்கெல்லாம் ஸ்பாட்டில் ஒத்துக்கிட்டு கம்பெனியை நீக்கிடாங்கிறோம். எல்லாம் மக்கள்கிட்ட போய் வெளிப்படையாக சொல்கிறோம். எங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டரு இவ்வளோ கஜானா காலி. எடப்பாடி சொன்ன மாதிரி அவர் போகும்போது பெரிய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார், எப்பா சட்டியில் இருந்தால் தானப்பா அகப்பையில் வர்றதுக்குன்னு எடப்பாடி சொன்னார். அப்போ அவர் தெளிவாக சொன்னார், நான் வச்சுட்டு போயிருந்தால் தானே நீங்கள் எடுத்து கொடுக்க, மொத்தமாக தான் தொலைச்சிட்டு போயிட்டேன்ல, நீங்கள் ஏன் தடவிட்டு இருக்கீங்கன்னாரு. நாங்கள் அப்போ கூட எங்கள் முதல்வர் சொன்னார், சட்டியில் என்ன பரவாயில்லப்பா, எங்கள் அப்பம் கொடுத்த மூலையில் இருக்கு, நான் சமாளிச்சிருவேன் தமிழ்நாட்டேன்னாரு. சொன்ன மாதிரி 4000 ரூபா வந்தவொடனே கையில் கொடுத்தோம். உடனே இவர் ஒன்று 5000 கொடுக்க வேண்டியதானே, ஏமாற்றிட்டீங்க, போய் சொல்லிட்டீங்கன்னா. கொரோனாவுக்கு முன்னால் இப்போ அவர் ஜெயதீஸ்வரன் பேசும்போது அவர் நன்றியோடு பேசும்போது சொன்னார், அவருக்கு அந்த உதவி வந்திருக்காது, ஆனால் அந்த நான் நாட்டு மக்கள் அனுபவித்த உதவியை நன்றியோடு பேசும்போது கோடிட்டு காட்டினார் பாருங்கள். நாங்கள் சொல்கிறோம் சார், அதே இந்த 2வது கொரோனா காலத்தில் இந்த செத்துப்போன ஆயப்பம் இல்லாத பிள்ளைகள் இருக்கு பாருங்கள், அதை கண்டுபிடிச்சி கூட 5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுவோம். நிச்சயமாக இதெல்லாம் யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி இதெல்லாம் தெரியுமா என்னன்னு? கண்டிப்பாக நம்ம இல்லை, இந்த பிஜேபி அண்ணாமலைக்கு தெரியுமா? இந்த பாஜகவுக்கு வாரிசை பற்றி பேசுதே, அப்பாவி நர் ரோட்டில் கிடக்குதே வாரிசெல்லாம், உங்களுக்குலாம் அதை பற்றி அக்கறை இருக்கா? நிச்சயம் உள்ள அருமை தெரியும். கண்டிப்பாக உங்கள் நிறைவேற்கிறதா திரும்ப